ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிறப்பான வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளை இரட்சிக்கும்படியாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற வார்த்தை உண்மையானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய கேள்வி என்னவென்று பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் முதல் அதிகாரம் 12 வசனம். இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. வாசிச்சுட்டு இந்த 12 வசனத்திலே கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் யாருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? ஆன்சர் கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக பிறந்த நாட்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண வேண்டும். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. திருமண நாள் காணுகின்ற தம்பதியரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக திருமண நாட்களை நீங்கள் கண்டு உங்கள் வாழ்வை நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வீர்களாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 50 கேள்வி பதில்கள் அநேகர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணாதவங்க நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த குவஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியா உற்சாகப்படுத்துங்க. பைபிள் உலகத்தை நீங்கள் ஒருவேளை புதுசாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு இன்னும் அநேகருக்கு இந்த செய்தி போய் சேரும். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கட்டுமா? காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.